நல்லிக்கறி முனியாண்டி விலாஸ் மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டல் தான் கூட்டிட்டு போறாங்க நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது நல்லிக்கறி அப்படின்றது ஒரு பீச். இங்க ஃபின்லாண்ட்ல இருக்கக்கூடிய பீச். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் நல்லிக்கறி பீச். வாங்க நல்லிக்கறி பீச் எப்படி இருக்குன்றதை சுத்தி பார்க்கலாம். இந்த பீச்சை நாம் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி விண்டரில் எப்படி இருந்தது ஒரு கிளிம்ஸ் சும்மா முன்னாடி நான் போட்டிருக்கா பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்கிறது உங்களுக்கு புரியும். சம்மரில் இந்த பீச் இப்படி இருக்கா, விண்டரில் எப்படி உறைஞ்சி போன இந்த பீச் தான் இப்போ இப்படி இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஆச்சரியமாக போடும். இதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்சு தண்ணி எங்கே இருக்கும், கடலோட மணல் எங்கே இருக்கும் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம். ஏன்னா ஃபுல்லாகவுமே பனி படர்ந்துருக்கு, அதனால் ஃபுல்லாகவே உறைஞ்சிருக்கு. என் ஒய்ஃப் நல்லிக்கறிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னவொடனே எல்லோரும் ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பி காரில் கிளம்பி இங்கே வந்தோம். இந்த நல்லிக்கறி பீச்சோடைய கார் பார்க்கிங் ஏரியா. வாங்க தொடர்ந்து போகலாம். நானும் நல்லிக்கறின்னவொடனே ஏதோ ஒரு நல்லிக்கறி முனியாண்டி விலாஸ் மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நல்லிக்கறி அப்படின்றது ஒரு பீச். இங்கே ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய பீச். கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஃபிஷிங் பண்ணிவிட்டு க்ரில் பண்ணலாம். இங்கே சீட்டிங்ஸ் மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்கு இல்லையா அந்த இடம். ஃபின்லாண்ட் மக்கள் தொகை கம்மின்றதுனால நல்லாவே இங்கே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் எல்லா லொக்கேஷனுமே. இங்கே ரேவன் தோலா நல்லிக்கறின்னு போட்டிருக்கு. ரேவன் தோலானா இங்கே ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டில் கூட கூட்டங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே மக்கள் தொகை கம்மி தானே, எல்லாமே க்ளீனாக இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பண்ணுறது ரொம்ப எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டட். பீப்புள் வந்து இங்கே ஸ்விம் பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் ஏரியா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மரில் இவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டினா அது சம்மர் ஸ்விம்மிங் தான். லேக்ஸும் சரி பீச்சுங்களும் சரி நிறைய ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. அட்லாஸ் கொஞ்சம் கூட்டத்தை பார்க்க முடியுது. விண்டர் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரோசனாக இருக்கும். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃப்ரோசன் இதுதான் தெரியும் நமக்கு. அது மேலே நம்ம நடந்தும் போகலாம். நீங்கள் ஒரு சில வீடியோஸ் என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் சில ஷார்ட்ஸை கூட நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நிறைய ஐஸ் ஃபிஷிங்லாம் போட்டிருப்பாங்க. ஐஸ் ஃபிஷிங் பண்ணிகிட்ருப்பாங்க மக்கள்லாம் அங்கங்கே உட்காந்துட்டு. ஈவன் இதுக்குள்ளே வந்துட்டு பைக்லாம் ஓட்டலாம். என்னென்னா நம்ம ஊரில் இல்லாத மெரினா பீச்சா இங்கே பீச் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற லொக்கேஷன் அண்ட் இது தான். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சரோடு இருக்கும். இதை சுற்றி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வின்டர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வின்டர் வில்லேஜில் வந்துட்டு வின்டர் டைமில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. சம்மர் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால இங்கே எல்லாருக்குமே ஒரு குஷி தான்.
தூரத்தில் நீங்கள் அங்கே பார்க்குறது தான் இங்கே லைட் ஹவுஸ். ஓலு ஃபின்லாண்டுடைய ப்ராப் ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் இது. வின்டர் டைம்லையும் இதுக்கு மேலே ஏறி நின்று பார்த்தோம்னா நல்லா ஃபுல்லாக ஃப்ரோசனாக இருக்கிற சீயை நம்மளால் பார்க்க முடியும். ஃபுல் 360 degrees வாங்க மேலே ஏறி போய் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ யாருமே யூஸ் பண்ணல, பட் சில நேரம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு செப்பரேட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். தூரத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் தெரியுது. இங்கே பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஃபேமஸ். சில நேரத்தில் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே லைட்டாக அந்த மொலாசஸோட ஸ்மெல்ஸ்லாம் வரும். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த தூரத்தில் இருக்க சில ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. சில ஐலாண்ட்ஸ்க்கு தான் ஷிப் போட்ஸ்லாம் போகும். நல்லிக்கறி உயிமா ரந்தா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரந்தானா பீச், உயிமா மீன்ஸ் ஸ்விம்மிங், ஸோ இட் இஸ் நல்லிக்கறி ஸ்விம்மிங் பீச். இங்கே நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி பெரிய பெரிய அலைகள்லாம் அடிக்காது, ஏதோ ஒரு லேக்கில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். வாங்க லைட் ஹவுஸ்க்குள்ளே மேலே ஏறி பார்க்கலாம். இங்கேயும் நம்ம ஊரில் கோவில் சபத்தில் எப்படி யங்ஸ்டர்ஸ் எழுதி வைப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சிலர்லாம் எழுதி வைக்கிறாங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இதை வருஷம் வருஷம் க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து நல்லா ரெனோவேட் பண்ணி வைப்பாங்க. இப்போ நம்ம லைட் ஹவுஸ்க்கு மேலே வந்துட்டோம். இங்கேருந்து நம்மளால 360 degrees ஃபுல்லாக பார்க்க முடியும் பீச் எப்படி இருக்குன்னு. வின்டர் டைமில் இது ஃபுல்லாக ஃப்ரோசனாக இருக்கும். அதனுடைய வீடியோஸ் இது கூட சேர்த்து போட்டுருக்காங்க. வின்டரில் வந்தோன்னா இந்த கரைக்கும் கடலுக்கும் வித்தியாசமே தெரியாது, ஃபுல்லாகவுமே ஸ்னோ கவராக இதாக இருக்கும். நம்ம அப்படியே நேரக்டாக நடந்து வந்தோம் கடலுக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல ஒரு நெட்டட்லோடு சேர்த்து ஒரு விளையாடுற இடமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நின்று ட்ராம்பலின் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. அதில் குழந்தைங்க விளையாடுறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும். எல்லா பப்ளிக் பிளேஸஸ்லையும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும் இங்கே. நெக்ஸ்ட் ஒரு வாட்டி கண்டிப்பாக நாங்கள் வின்டர் டைம்லேயும் சரி ஆட்டம் டைம்லேயும் இங்கே வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பீச்சு வித்தியாசமாக தெரியும். இங்கே மக்கள் வாக்கிங் சைக்கிளிங்லாம் ரொம்ப பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. நேச்சுரலாக வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே மக்கள் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங்லாம் போவாங்க. அதோடு சேர்த்து நம்ம இங்கே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சில இது கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அவுட்டோரில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே சில இது. அஃப்கோர்ஸ் தி பீச் வாலிபால் இங்கே ப்ளே பண்ணலாம் வேணும்னா. ஃபின்லாண்ட் பீச்சை சுற்றி பார்த்தீங்களா நீங்களும் எங்களோட சேர்ந்து? உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதோடு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், சி யூ நெக்ஸ்ட்.